இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஸ்டூ அண்ட் சிக்கன் ஸ்டூ. இந்த ரெசிபி எல்லா வெஜிடபிள்ஸோடையும் அந்த தேங்காய்ப்பால் ஊற்றும்போது அதோடய ஃப்ளேவரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தும்போது அதிலிருந்து வர காரமும் சேர்ந்து இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து ஆப்பத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆப்பத்தோட ரெசிபி வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோன்னா 5 to 10 minutes வந்து இது ஈஸியாக செஞ்சிடலாம். வெஜிடபிள் ஸ்டூக்கு தேவையான பொருட்கள்: 1 cup உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, 1 cup கேரட், 1 cup பீன்ஸ் எடுத்துக்கோங்க, 1 சின்னதாக நறுக்கிய இஞ்சி, 1/3 பச்சை மிளகாய், 1/2 முடி தேங்காய். 1/2 முடி தேங்காயை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதுலேருந்து வர தேங்காய் பாலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து இந்த இப்படி தான் எடுக்கணுமாங்கிறது இல்லை, நம்மளுக்கு எது வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமோ அது ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு 1/4 cup தண்ணி இருந்தால் போதும், அதுக்கு விட தேவையில்லை. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிற வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும். ஸோ 1/4 cup தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு குக்கரில் வந்து 1-2 whistles வந்து விட்டுருங்க, நல்லா வெஜிடபிள் வந்து குக் ஆகிட்டும். ஸோ அதே டைமில் வந்து நம்ம போய் தேங்காய் பால், 1/2 முடி தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயாச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. தேங்காய் பால் ஊற்றினோன்னா 1 கொதி வந்துடட்டும். ரொம்ப வந்து தேங்காய் பால் வந்து குக் ஆக வேண்டாம், ஜஸ்ட் அது வந்து தேங்காய் பால் வந்து லைட்டாக சூடானால் போதும். இப்போ இனி ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் பிடிக்காதவங்க நார்மல் எண்ணெயை ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கோங்க. 1-2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸும் தேங்காய் பாலும் வந்து இதில் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு 1-2 minutes வந்து குக் ஆகிட்டும், அவ்வளோதான் நம்மளோட வெஜிடபிள் ஸ்டூ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஸ்டூ வந்து குக் ஆயாச்சு, வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாலப்பம் கூட வெஜிடபிள் ஸ்டூ வந்து வச்சுருக்கு. பாலப்போட ரெசிபி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் ஸ்டூ. ஸோ இந்த சிக்கன் ஸ்டூக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அது கூட 1 cup சிக்கனை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லா வெஜிடபிள்ஸையும் சிக்கனையும் சேர்ந்து குக் பண்ணிவிட்டு அது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதே ப்ரொசீஜர் தான், வெஜிடபிள் ஸ்டூக்கு என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். 1 குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 cup சிக்கனையும் வந்து ஆட் பண்ணி இது சிக்கனும் வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் 2-3 whistles வந்து வந்துடட்டும். அதே போல் 1 தவா வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இந்த குக் பாய் வச்சுருக்க சிக்கனு வெஜிடபிள்ஸு தேங்காய் பால் எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு குக் பண்ணால் நம்மளோட சிக்கன் ஸ்டூ வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸும் சிக்கனும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து 1/2 முடி தேங்காயில் 1/4 cup தண்ணி ஊற்றி அடித்த தேங்காய் பாலை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு தவா எடுத்துக்கோங்க, அதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் பிடிக்காதவங்க நம்ம வேறு எந்த வெஜிடபிள் ஆயில் இருக்கோ அந்த வெஜிடபிள் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. பட் நம்ம வெஜிடபிள் ஸ்டூக் வந்து என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இனி. Thank you.
இப்போது சூப்பரான சிக்கன் ஸ்டூ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து வெஜிடபிள் ஸ்டூ அண்ட் சிக்கன் ஸ்டூ எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் சஜஷனும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.